பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களை உடனடியாக பணியமர்த்த வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் ஜெயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தின் கீழ் இயங்கும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1311 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்தனர் என்றும், இவர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் பணிக்கு 1024 பட்டதாரிகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் என்றும், காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுவிட்டதால் 1311 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும், இதனால் தமிழகம் முழுவதும் பணியாற்றிய 1311 தொகுப்பூதிய விரிவுரையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்துள்ளதாகவும், அவர்களின் வாழ்வாதாரமும் முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தொடர் போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன், தமிழக அரசோ அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்தாமல் மௌனமாக இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு துறை நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது மட்டுமல்லாமல், திமுக அளித்த எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் தமிழக மக்களை வஞ்சித்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ள கேப்டன், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவாக மெரினா கடலில் 80 கோடி ரூபாய் செலவில் பேனாஸ் நினைவு சின்னம் அமைப்பது உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதற்கு பதிலாக அந்த பணத்தை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஒதுக்கினால் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். எனவே தேர்தல் வாக்குறுதிப்படி பணிநீக்கம் செய்யப்பட்ட அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களை உடனடியாக பணியில் அமர்த்தி அவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரமாக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். We'll be right back.